வேற லெவலுங்க. ஃபர்ஸ்ட் டைம் தஞ்சை பெரிய கோவில் ஏதோ சாப்பாடு கொடுக்குறாங்க, ஃபுல்லாக வாங்கிட்டு இருக்காங்க. பாருங்க கியூவை பாருங்க, பெரிய எட்டுது. கோயிலுக்கு உள்ள இருக்க அடிக்கிறோம். சி இதை தாண்டினோம் ஃபுல்லாக வெயில் தான். அது செப்பலை வேற அங்கே பாதியிலே கலட்ட விட்டாங்க. அங்கே வந்து செப்பல் உள்ள அலோடு இல்லை அப்படின்னு சொல்லிட்டு சிவன் கோயிலா உள்ள அலோடு இல்லைன்ட்டு செப்பலை கலட்டியாச்சு. வெறுங்கால் நினைக்கிறோம். அங்கங்கே மேட் போட்டிருக்காங்க, செப்பல் இல்லாமல் வெறுங்காலே நடக்கிறேன். வெயிலும் சும்மா புலம் தெரியுது. ஃபர்ஸ்ட் டைம்ங்க ஃபுல்லாக கிரானைட்டு சி பாறை தான், வெறும் மலை மலையோட இது. இதுதான் நம்ம ஹெல்மெட்டு கம்மக்கா, இதோடு தான் விகாரமாக வந்துக்கிட்டு இருந்தோம்ல. சுற்றிலும் ஆனால் ஜோடி ஜோடியாக இருக்கேன், ஒரு ஃபேமிலியே இருக்கு ஃபுல்லாக. இப்போ ஐயோ இந்த கல்லாம் நடக்கவே முடியலையே, கொளுத்து எரியுது வெயில். மொதல் ஒரு ரவுண்டு சுற்றி பார்த்துட்டு வந்துட்டேன், பாதி உள்ள வரைக்கும் வரைக்கும் வந்துட்டேன். வந்து இந்த இடம் எல்லாமே சொல்லிட்டேன். மொதல் நான் எல்லாத்தையுமே சுற்றி பார்த்துட்டு அதுக்கப்புறம் இதில் இருக்கிற இருக்கிறது இருந்தால் போதும். சூடோடு தான் நடந்து போகிற மாதிரி இருக்குது காவக்கா. ஃபர்ஸ்ட் டைமுங்க தனியாக வந்துட்டோமேன்னு ரொம்ப ஃபீலிங்காக இருக்குதுப்பா, நல்லா கொதிக்குது. இதுக்கு தான் ஈவினிங் டைம் வரணுங்கிறது. ஐயோ பின்னி இது நந்தியை பாருங்கள், எவ்வளோ பெரிய நந்தின்னு. மேட்டே எவ்வளோ ஹீட்டாக இருக்குதுமா, முடியலடா சாமி. சிவசிவ கோயிலுக்கு உள்ள இருக்க போகிறோம், ஆனால் நட சாத்தியிருக்கு. அன்ஃபார்ச்சுனேட்லி செம்ம பிளேஸ்ங்கப்பா தஞ்சை பெரிய கோவில். ரொம்ப நாளாக வரணும்னு ஆசைப்பட்டு இப்போ தான் வர்றேன். நான் என்ன வெயிலும் சேர்ந்து கூடவே இழுத்துக்கிட்டும் வந்துட்டேன். எல்லாம் ஃபோட்டோ எடுத்துகிட்டு ஆளாளுக்கு ஒவ்வொரு கையில் ஃபோனோட சும்மா ஜாலியாக தெரியுறாங்க. சும்மா சொல்லக்கூடாதுங்க, எவ்வளோ அழகாக ஏற்றிருக்காங்க பாருங்கண்ணா. நான் கூட அந்த தஞ்சை பெரிய கோயிலை பற்றியெல்லாம் வீடியோலாம் போட்டிருக்கேன், ஆனால் இப்போ தான் வந்து அதை நேர்லேயே பார்த்துட்டு ஒரு வீடியோ போடுறேன். ஃபுல்லாக அந்த சுற்று சவறு, அந்த ஃபோக்கஸ் லைட்டு, அதாவது இந்த மேலே தெரியணும் அப்படிங்கிறதுக்காக ஃபோக்கஸ் லைட்டு எல்லாம் எவ்வளோ நீட்டாக செம்மையாக வச்சுருக்காங்க கோயில் ஃபுல்லாகவே. பாருங்கள் உச்சி வரைக்கும் அம்மா அடியோ கண்ணாக தான் குசுது, முடியலை. ரவுண்டு ஃபுல்லாக சுற்றி சுற்றி வந்துக்கிட்டே இருக்க போகிறேன். நம்ம நார்மல் கோயில் மாதிரி தாங்க, ஆனால் என்ன இது கொஞ்சம் ஸ்பெஷல் நம்ம தமிழ்நாட்டுக்கு. யாருங்க ஃபுல்லாக இங்கிட்டு மக்கள் எல்லாம் ஜாலியாக ஃபுல்லாக அவங்களோட கப்பல் கப்பலாக இங்கேங்க எல்லாம் இங்கே எங்கே யார யார பார்த்தாலும் ஒரு ஜோடி தான். சிங்கிளாக சுற்றுறதுன்னா ஏன் நான் மட்டும் தாங்க சிங்கிளாக போய் சுற்றுறேன், எல்லாருமே இங்கே வரேன் இங்கிட்டு பார்க்குறே இல்லை, எல்லாருமே டபுள் டபுள் தான். அட்லீஸ்ட் அவன் ஃப்ரெண்டையாவது கூட்டிகிட்டு வந்திருக்காங்க, நான் தான் மொட்டை பையனாக தனி பையனாக மரமாக வந்திருக்கேன். சின்ன சின்ன தான் ரொம்ப அழகாக இருக்குது. என்ன இதை பற்றி ஃபீச்சர்ஸ்லாம் சொல்லணுன்னா ஒன்றும் பெருசாலாம் இல்லை. ஏ ஹிந்திலாம் எழுதியிருக்குப்பா, தெரியுதா ஹிந்தியெல்லாம் எழுதியிருக்கு. ஒருவேளை ராஜராஜ சோழனுக்கும் ஹிந்தி அப்படிங்கிற ஒரு விஷயத்துக்கு எதுக்கும் சம்மந்தமாக இருக்குமோ. ஹிந்தியால் ஹிந்தியாக தான் இருக்குது, கரெக்டாக ஹிந்தி தான், எக்ஸாக்டாக அது ஹிந்தி தான். ஃபுல்லாக டிஜிட்டல் எல்இடி போட்டு அழகாக காட்டணும் அப்படின்னு சொல்லி காட்டிகிட்டு இருக்காங்க. உள்ள டிராயிங்லாம் இருக்குது, அழகாக வரைஞ்சிருக்காங்க.
என்ன வார்த்தை தெரியுதுன்னு தெரியுதா? ராஜராஜ ஒரு சம்திங், ஒரு வார்த்தை தெரியுதுங்களா? மொழித்தவ கீழே இந்த இந்த இடத்துல கரெக்டாக மொழித்தவளவ. ரொம்ப சங்கடம், ஃபுல்லாக தமிழ் தான் இது எல்லாமே. பத்தாவது இது எல்லாமே ஃபுல்லாக தமிழ், ஆனால் பாதி ஹிந்தி. உட்காந்து அட்டிச்சிருக்கேன், வரேங்க. பாதி தமிழ் எழுத்துக்கள் இப்போ நம்ம படிக்கிற இந்த தமிழ் எழுத்துக்கள்லாம், இந்த எழுத்தெல்லாம் நம்ம இப்போ மறந்த ஒரு தமிழ் எழுத்து. இதெல்லாம் பாதிக்கு பாதி நம்ம மறந்த ஒரு தமிழ் எழுத்துக்கள் தான். மிச்சம் அழிஞ்சு போன மிச்சத்தை தான் நம்ம படிச்சிட்ருக்கோம். இதெல்லாம் அப்போ மேக் பண்ண மாதிரி இல்லை, இப்போ ஏதோ ட்ராப் பண்ணி ஏதோ அழிச்ச மாதிரி இருக்கு. பேக் ஹவுஸ் சஞ்சய் பெரிய. இதை பற்றி நிறையா சொல்லலாம், ஆனால் என்ன பாதி விஷயம் நம்மளுக்கே தெரியாது. தெரியாத ஒரு விஷயத்தை எப்படி சொல்கிறது? இது என்ன காட்டுறேன்னு பார்க்குறீங்களா? தஞ்சை பெரிய கோவிலில் தஞ்சை மன்னன் வந்து பொறிச்ச கல்வெட்டை விட நம்ம பசங்க பொறிச்ச கல்வெட்டு தான் அப்படிதான் அதிகம். சரிங்க, பிரபு முடியலை. கடைசி வரைக்கும் ஒரு நல்ல இது. நந்தி லிங்கம் அங்கங்கே, சிவலிங்கம் நந்தி தொன்மை கடவுள்கள் தான் அதிகம். ஃபுல்லாக தமிழ் இருக்கு. இதில் இருக்க பாதி லெட்டர் நம்மளுக்கே தெரியாத லெட்டர்ஸ். சின்ன சின்ன கோவிலாக இருக்கு, ஆனால் இதெல்லாம் என்ன சாமி எதுக்குள்ள இருக்கு என்ன அப்படின்னு ஒன்றும் தெரியல. இங்கே அதிகமாக கும்பிடப்படுற கோ சிலை அப்படின்னாவே லிங்கம் தாங்க. லிங்கம் தான் ஃபுல் அண்ட் ஃபுல்லாக லிங்கம் தான் இருக்கு. லிங்கம்தான் இதுவும் மேல முருகன் மாதிரி தெரியுது, ஏன்னா பக்கத்தில் மயில் எல்லாமே காட்டியிருக்காங்க. காட்டினா காட்டிகிட்டே இருக்கலாம். தஞ்சை இன் லைவ் படுத்து தூங்கிட்டு அவங்க ஜோடி ஜோடியாக அவங்க அதிரி இருக்கிற எல்லாரையுமே டென்ஷன் படுத்திட்டுருக்காங்க. ஃப்ளாட்டு